ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பொழி எழுச்சி பாசுரம் 17. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய். திருவெம்பாவை திருப்பொழி எழுச்சி பாசுரம் 17 உண்டான விளக்கம். மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணை சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இம்மண் உலகில் தேன் சிந்தும் மல சூடிய கரும் கூந்தலை உடைய உமை அம்மையுடன் ரிஷபத்தில் இறங்கி நம்முடைய வீடுகளில் வந்து எழுந்தருளி தன் பொறுப்பாத தரிசனம் தந்தருளிய வள்ளல். பெண்ணே, அந்த அருள் கனிந்த திரு கண்களுடைய அரசனை, அடிமைகளாகிய நமக்கு தெவிட்டாத தெளிந்த அமுதமானவனை, நம்முடைய சிவபெருமானை பாடி மங்களம் பெருகி விளங்க தாமரை மலர்கள் நிறைந்த இந்த நீரில் பாய்ந்து நீராடுவோம் என்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பாசுரத்தில் கொங்கு என்றால் தேன் உண்ணும் வண்டு எனவும், கோதாட்டி என்றால் குற்றங்களை நீக்கி என்றும், சேவகன் என்றால் ஊழியன் என்றும், பங்கயம் என்றால் தாமரை என்றும் பொருள் கொள்ள வேண்டும். நன்றி. ஓம் நமசிவாய்.